ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹார்ட்லி ஹம்பிள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ டாபிக் ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸோ யாருனாலையும் வெளியே வர முடியாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் ஸோ உங்களால் எப்படி ஒரு காரை வாங்க முடியும், அண்ட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும், ஒரு காரை ரியலாக வர்ச்சுவலாக எப்படி பார்க்க முடியுன்றதை எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு நியூ ட்ரை தான், மற்ற யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்களே தெரில, பட் நான் வந்து ஒரு நியூ ட்ரையாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வேர்ச்சுவல் ஷோரூமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹோண்டாவோட வேர்ச்சுவல் ஷோரூம் ஒன்று நான் காட்டுறேன். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் அங்கேயும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி. ஸோ இப்போ வந்து நான் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்மார்ட் டிவி இருந்தாலும் ஸ்மார்ட் டிவிலையும் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் காரை. ஸோ வந்து மூணுத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது, அண்ட் டேப்லெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லேப்டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஒரு லிங்க்கை வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்த லிங்க். ஸோ அதை நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஷோரூம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஒர்க்ஸ்லாம். ஸோ ஒரு ஷோரூம்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன கார் வேணும், ஸோ எந்த கார் நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த காரை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஃப்த் ஜென் சிட்டியை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அண்ட் இது என்ன வேரியன்ட், இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காரை 360 டிகிரியில் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம், ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்க இதில் 360 டிகிரி இதில் பார்த்துக்கலாம், அண்ட் இந்த ரெட் கலர் ஹாட்ஸ்பாட் பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஸோ காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அஜைல் ஹேண்ட்லிங் அசிஸ்ட், ஏஹெச்ஏ சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த இதில் வந்து அவங்க ஸ்க்ரீனில் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னன்றதை பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இதுலேயே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு இந்த ஃபீச்சர் இருக்குன்றத இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லேன் வாட்ச் கேமரா. ஸோ சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா லேன் வாட்ச் கேமரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். நான் ஆல்ரெடி சிட்டி வந்து ரிவ்யூ எடுத்திருக்கேன், நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், மேலே கார்டில் நான் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லேன் வாட்ச் கேமரா ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கணுன்ற இது மட்டும் கிடையாது, நீங்கள் வெளியில் வந்துட்டு இந்த ஹாட்ஸ்பாட் இப்படி கிளிக் பண்ணி ஸோ ஹெட்லாம் பற்றி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 LED ஆறு ஹெட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரிவ்யூ வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இதிலே வர்ச்சுவலாக பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் டெயில் லேம்ப் செக்ஷன்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 3D ரேப் ரவுண்டு அரௌண்ட் டெயில் லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது ஆன் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல வர்ச்சுவல் இது பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அடுத்த ஃபீச்சர், ஸோ ஷார்ப் ஸ்லைட் கேரக்டர் லைன். ஸோ அதான் கட்டான அப்டேட மோஷன் வழியாக. ஸோ இந்த ஏரோடைனமிக் டிசைனுக்காக சைடில் ஒரு கட் மாதிரி போகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் ரிவ்யூடில் சொல்லியிருக்கேன், திருப்பி திருப்பி நான் அதே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மட்டும் நான் நெக்ஸ்ட் என்னென்னது மட்டும் நான் காட்டுறேன். அண்ட் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரியரில் 5.6 லிட்டர் பூச் பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அந்த அஞ்சல் ஹேண்ட்லிங் அசிஸ்டோ. வெளியில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம வெளியில் கார் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தாச்சா, வந்து இந்த பக்கம் இருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் க்ரீனில் மாறிச்சுன்னா நம்ம பார்த்துட்டோம்னு அர்த்தம், ரெட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாக் அவே ஆட்டோ லாக்ன்ற ஒரு ஃபீச்சர். ஸோ இது கஸ்டமைசபிள் ஃபீச்சர் தான் அது. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு காரை விட்டு இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் உங்கள் காரோட ரிமோட்டை வச்சு நீங்கள் தள்ளி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் லாக் ஆகிடும், அண்ட் அதுக்கான பீப் சவுண்ட் வந்து கார்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறீங்க, நீங்கள் லாக் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காரே லாக் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் அது, ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சராகவும் இருக்குது. ஸோ அடுத்து ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இது வந்து பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இன்ஜின் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி உங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தட் மீன்ஸ் 30 மீட்டர்ஸ் அரவுண்டில். ஸோ அந்த 30 மீட்டர்ஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி உங்களோட காரோட இன்ஜின் யூஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் எக்ஸ்டீரியரில் பார்த்தாச்சா, இருங்க செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்லாம் க்ரீனில் மாறிச்சுன்னா நம்ம அந்த ஃபீச்சர்லாம் பார்த்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே க்ரீனில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்டீரியர் பார்த்துட்டு நான் அடுத்ததெல்லாம் சொல்கிறேன். ஸோ இன்டீரியர் போய் பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹாட்ஸ்பாட்டை கிளிக் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஆங்கிள் ரியர் கேமரா வித் கைட்லைன்ஸ். ஸோ ரியர் கேமரா வித் அந்த சென்சார்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சன்ரூஃப். ஸோ சன்ரூஃபையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால் உள்ளே எப்படி வெயில் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது கைஸ். ஸோ சன்ரூஃப் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம்.
அடுத்த ஃபீச்சர், அடுத்த சீட்ஸ். ஸோ சீட்டை பற்றி சொல்கிறாங்க எப்படி இருக்குன்றது, எந்த சீட் அந்த சீட்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அண்ட் ஆம் ரெஸ்ட் கீழே ஒரு கப் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான ஃபீச்சர். ஸோ இன்ஜின் ஒன்ஸ் புட் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன், ஓகே. ரைட், நெக்ஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்றதை அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் இதில் சொல்கிறாங்க. அண்ட் அதில் மட்டுமே பார்க்கணும், இதுலேயும் போய் பார்க்கும். ஸோ ஒன்றும் இது பார்க்கல நம்ம. ஸோ ஓகே, கான்சோல் பற்றி சொல்கிறாங்க. 17.7 சென்டிமீட்டர் ஹை டெஃபினேஷன் கான்சோல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. அடுத்து கியர் இது நம்ம பார்க்கல. ஸோ 7-speed பேடல் ஷிஃப்ட் ஷிஃப்டர்ஸும் பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிடி கொடுத்துருக்காங்க இன்ஜின். ஸோ அதுக்கான கியர் ஷிஃப்டிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ காரை நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சன் ரூஃப் உங்களுக்கு தெரியுதா? ஸோ சன் ரூஃப் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஆ ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சன் ரூஃப்தும். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் பீஜ் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க, அதையும் காட்டுறாங்க. அண்ட் இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்ஸ். ஸோ மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் ஐ சைடு ஏர் பேக்ஸ் அண்ட் கர்டன் ஏர் பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே ஏர் பேக்ஸ் இருக்குன்றதெல்லாம் இதில் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் ரியர். ஸோ ரியர் லுக் அப்படியே பார்த்துக்கலாம், சீட்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ ஓகே கேஸ், ஒரு 360 டிகிரி நம்ம ரவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம எக்ஸ்டீரியர் போயிடலாங்களா? என்ன கைஸ் இது, இது ஒன்று. ஓகே, எக்ஸ்டீரியர் வந்தாச்சு நம்ம. ஸோ எக்ஸ்டீரியரில் பார்த்துருக்கீங்க. அண்ட் இதுலேயே நீங்கள் வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்றது இதுலேயே பார்க்கலாம். ஸோ இது கீழே கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து லூனா சில்வர் மெட்டாலிக் ஸோ அப்படின்ற ஒரு கலர். அடுத்து ரெட்டும் பார்ப்போம், ஜஸ்ட் அ செகண்ட் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ரெட் கலர். ஸோ ஒரு 360 டிகிரி நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ ஓகே, அது பார்த்தாச்சு. அடுத்து பிளாட்டினம் ஒயிட் பால். ஸோ ஒயிட் கலர் பார்த்துருவோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் பால் கலராக, சூப்பர். அடுத்து வந்து மாடர்ன் ஸ்டீல் மெட்டாலிக் கலர். ஸோ இது ஒரு கிரே கலர் மாதிரி இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருங்க, அதையும் கிளிக் பண்ணிட்டா. ஸோ இது வந்து ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் இதிலே அப்படியே செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வேரியண்ட். ஸோ என்னென்ன வேரியண்ட் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ZX CVT பெட்ரோல் இப்போ நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் VX CVT பெட்ரோல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் வேரியண்ட் கம்பேரிஷன். ஸோ என்னென்ன கம்பேரிஷன் அதெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன் சார், இருங்க. ஸோ ZX CVT. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 13 lakhs ஆன் ரோட் சொல்கிறாங்க. அடுத்து VCVT. ஸோ ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் மாறி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சன் ரூஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சன் ரூஃப் இல்லை பார்த்தீங்களா இந்த மாடலில். ஸோ ஓகே, அண்ட் இதில் வந்து ஹெட் லேம்ப்ஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ 9000 எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து நார்மல் ஹெட் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, எல்இடி பட் நார்மல். ஓகே, அது 9000 எல்இடி இருந்தது, இது நார்மல் இருக்குது. எல் ஷேப் பிளேட்டிங். ஓகே, 3i கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டு இருக்கு கைஸ். ஸோ இத்தனை வேரியண்ட் இருக்கோ, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து வேரியண்ட் கம்பேரிஷன் பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் இதில் பார்த்துட்டு வரலாம். ஸோ வி விஎக்ஸ் ZX. ஸோ இதுக்கான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது, எது இதில் இருக்குது, அதில் என்னென்ன இல்லை அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கார் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வேரியண்ட் வேணுன்றதை நீங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கு, சாரி ஒரு நிமிஷம், இந்த வேரியண்ட்டில் போயிட்டு எந்த வேரியண்ட் உங்களுக்கு தேவை. ஸோ எனக்கு டாப் அண்ட் கிளிக் பண்ணுறாருங்க. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட் வேணும், என்ன கலர் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் கலர், ஸோ எனக்கு வந்து பிளாட் அண்ட் ஒயிட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்ற. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறதுனால இந்த புக்கை டெஸ்ட் ட்ரைவ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ புக்கை டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களோட டீட்டெயில்ஸ் நான் கேட்கும் இருங்க, காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ எந்த கார் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணும். ஸோ இப்போ வந்துட்டு நியூ 5th gen ஹோண்டா சிட்டி கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து, ஸோ ஓகே, அப்புறம் 500 டீலர் கேட்பாங்க உங்களோட லொக்கேஷன் கொடுத்துட்டு. அப்புறம் வந்து உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவும் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவாங்க.
ஸோ அடுத்து வந்துட்டு புக் ஆன்லைன். ஸோ நீங்கள் டெஸ்ட் டே ஓட்டி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வேணும்னா அடுத்து புக் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் டே ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால எப்போ வந்து இந்த லாக்டவுன் முடியுதோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் டேவுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை டெஸ்ட் டே வேணாம், வண்டி நான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், இல்லை ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட நான் ஓட்டி பார்த்துருக்கேன், எனக்கு வண்டி புக் பண்ணிடலாம் அப்படின்றதுனால் இந்த ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்தேன் பார்த்தீங்களா, புக் ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ வந்து நான் புக் பண்ணல அதனால் பண்ணல, பட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ பேமெண்ட் ஆகும், இன்றைக்கி டெலிவரி தருவாங்க. ஸோ அவைலபிலிட்டி இருந்ததுனால் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இதிலே கூட நெக்ஸ்ட் என்னென்ன கார்ஸ் இருக்குன்றதை நான் பார்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஒரு கார் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் நான் நிறைய கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் ஹோண்டா மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸ்லையும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவை நான் போட்டுகிட்டே வரேன். நாட் ஓன்லி காஸ்ட், பைக்ஸ் பற்றியும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு நியூ ட்ரை தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு வெறுப்பேன் இந்த கார் டெக்கி. பை.